வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுறோம். இன்னைக்கு நம்ம வந்து குடும்ப சண்டைக்கு வில்லோ இல்ல மஸ்டர்ட், இது வந்து உண்மையா? ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்ப சண்டைன்னா வில்லோ கொடுத்துருங்க இல்லைன்னா மஸ்டர்ட் கொடுத்துருவாங்க, இது வந்து உண்மையா போய்யான்றது பாக்கலாம் நம்ம. அதற்கு முன்னாடி ரியல் பேட்ச் பிளவர் ரெமடிஸ்ல டாக்டர் எட்வர்ட் பேர்ச் கத்து கொடுத்த 7 ஃபார்முலாவை நான் கத்துத்தரேன். எல்லா வீடியோவில் நான் சொல்லுவேன், ரெகுலரா பாக்குறவங்களுக்கும் தெரியும், நம்மளுடைய கிளாஸுக்கு வந்தவங்களுக்கும் தெரியும். 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. 7 வகையான மனிதர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயப்படக்கூடிய மனிதர்கள், உறுதி அற்ற மனநிலையில் இருப்பவர்கள், கனவு உலகத்தில் இருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், புற சூழல்களினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், நிராசை விரக்தியில் இருப்பவர்கள், அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளும் மக்கள். பயத்தில் 5 வகை, உறுதியற்ற மனநிலையில் மொத்தம் 6 வகை, கனவு உலகத்தில் இருப்பது 7 வகை, தனிமையில் இருப்பது 3 வகை, புற சூழல் பாதிப்பினால் இருக்கக்கூடிய 4 வகை, நிராசை விரக்தியில் இருப்பது 8 வகை, அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்வது மொத்தம் 5 வகை. இது 38 வரும், இது 7 வரும். இது வந்து பேசிக்கு. இது இல்லாம நீங்க சாரி இது இல்லாம பாத்தீங்கன்னா பிளார்ஸ் வந்து பிரிக்கிறார், பிளார்ஸ் பூக்களை வந்து திருப்பி பிரிக்கிறார். ஏன் பிரிக்கிறார்னா இன்னும் ஈஸியா மக்களுக்கு கொடுக்கமே, எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணம் பாருங்கல்ல அவருக்கு. இதுக்கே நீங்க வந்து அவருக்கு டெய்லி ஒரு வாழ்த்து வணக்கம் சொல்லணும். நான் சொல்றேன், ஏன்னா அவர் மனசார அவரால் இன்னைக்கு நல்லா நான் நல்லா இருக்கேன். எல்லாத்துலேயுமே ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஒரு பதவியாக இருக்கட்டும், உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன், அதுவே வந்து இவரு கொடுத்தது தான். அதனால அவருக்கு நீங்களும் வந்து மனசார அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இந்த பூக்களை எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வகையா பிரிக்கிறார் பூக்களை. மனிதர்களை 7 வகையா பிரிக்கிறார், அப்புறம் மனநிலைய 38 வகையா பிரிக்கிறார், திருப்பி பூக்களை வந்து 3 வகையா பிரிக்கிறார். எப்படி? ஹேபிட்ஸ் பொறுத்து 7 வகை, பர்சனாலிட்டி பொறுத்து 12 வகை பிரிக்கிறார், எமோஷனல் ஃபீலிங்ஸ் வச்சு 19 வகை பிரிக்கிறார். இதை விட ஈஸியா யாருமே வந்து பிரிச்சு வந்து நமக்கு சொல்ல முடியாது. இப்ப குடும்ப சண்டைக்கு வில்லோ எப்படி உண்மையா, மஸ்டர்ட் உண்மையான்னு பாத்தீங்கன்னா, வில்லோன்றது ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து குற்றம் குறைகள் கண்டுபிடிச்சிட்டு கொண்டுட்டே இருக்கிறது. மஸ்டர்ட்ன்றது வந்து ரீஜெனரேஷன், அதாவது புதுப்பித்தல். தமிழ்ல தெளிவா சொன்னா புதுப்பித்தல், எதவனாலும் எதுவா இருந்தாலும் புதுப்பித்தல்ன்றது அது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேர்டு. ஆனா என்னுடைய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்ப சண்டைக்கு 1000 காரணம் இருக்கு. சந்தேகம் இருக்கு, பயம் இருக்கு, தெளிவு இருக்காது, இவர் பேச்சு அவர் கேட்க மாட்டாரு, அவர் பேச்சு இவர் கேட்க மாட்டாரு, ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது, ஒரு ஊதாரிதனமா இருப்பாங்க, பழக்க வழக்கங்கள் வந்து சரி இருக்காது. ஸோ குடும்ப சண்டைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே குடும்பத்துல இருக்கும், எல்லார் வீட்லேயும் கொஞ்சமாவது ஒரு சண்டை இருக்கும். அந்த சண்டைக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 ரீசன் இருக்கும். அப்போ 10 ரீசன் இருந்தால் 10 ரெமெடி உள்ளே வருமா வராதா, இதுதான் என்னுடைய ஆர்கியூமெண்ட்டு. அப்புறம் எப்படி வில்லோ மஸ்டர்ட் மட்டும் ஸ்டாண்டர்டாக இருக்கும்? ஒரு கணவன் மனைவி வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து குற்றத்தை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னா என்ன வந்துடும்? வில்லோ வரும். இவன் செஞ்ச தப்பை உணர்ந்த மேலே சுமத்துறான் அப்படின்னா சிக்கரி வரும். எல்லாம் நான் செஞ்ச பாவம் குற்றம் என்னடா இது வாழ்க்கை செக்கச்சேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பைன் வரும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு கடவுள் தாண்டா முடிவெடுங்கன்னா ஸ்விட்சஸ் நட்டு வரும். இது நான் சாதாரணமாக சொல்கிறேன், 5 ரெமெடி குடும்ப சண்டைக்கு கிட்டத்தட்ட 15 ரெமெடி வரும் உள்ள. அப்புறம் எப்படி குடும்ப சண்டைக்கு வந்து வில்லோ மஸ்டர்ட் வரும் இல்லைங்களா? கரெக்டாக நான் கேட்குறது, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லிட்டேன்ட்டு நீங்களும் கேட்க வேண்டாம், நீங்களும் யோசிச்சு பாருங்கள், அது உண்மையாக தான் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் வந்து சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ் கண்ணா. ஏன் இதெல்லாம் நான் தெளிவுபடுத்துகிறேன்னா, ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் கிடையாது. நல்லா படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தை நீங்க வந்து காப்பாத்திக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவும் நான் சொல்லிட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.